வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சிகப்பு கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 44,400 பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 44,600 போன்ற ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வச்சு சில்வர் டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரி, இப்போ பார்ப்போம் நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து 44,200 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு சப்போர்ட் ஜோன். அந்த சப்போர்ட் ஜோனையும் பிரேக் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஜோனான 43,700 அப்படின்றத டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த 44,200 மேலேயும் போக முயற்சி செஞ்சுருக்கு. கடைசி அது பலன் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் ட்ராப் ஆகி 43,700 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா பல தடவை சில்வர் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு அதுவும் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மார்க்கெட் 43,869 அப்படின்ற இடத்துல க்ளோசிங் வந்திருக்கு. மொத்தமாக நேற்று சில்வர் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மொத்தமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில்வர் நேற்று டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் மட்டும் பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மி, புதிய ஹை க்ரியேட் ஆகலை. அதாவது நேற்று மட்டும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதும் இது தான் நேற்று அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய லோ. முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய லோக்கு கீழே தான் எல்லா ட்ரேடிங் ஆக்ஷனும் நடந்திருக்கு. இது வந்து மறுபடியும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் சில்வரில் அப்படின்னு பார்த்தோன்னா, சில்வர் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 43,700 44,200 அப்படின்ற இந்த ரெண்டு ஜோனும் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது December 19 நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நான் கம்ப்யூட்டர் கர்சர் வச்சா கீழே டேட்டும் டைமும் தெரியும், நீங்கள் பார்த்துக்கலாம். December 19 இந்த ரெண்டு இடத்தையும் மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். 44,200 43,700 அப்படின்ற ஜோனை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். ஏன் நேற்று மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 43,700 பக்கமாக பல முறை சப்போர்ட் எடுத்தது, அதோடைய காரணத்தை இப்போ நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். 19 இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது தான் சைடுவே ப்ரைஸ் ஆக்ஷன் போ. இந்த ரெண்டு இடத்தையும் அடிப்படையாக வச்சு தான் மொத்த சில்வர் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருந்தது December 24 வரைக்கும். கடைசியாக இந்த 44,200 வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்புக்கு போய் 45,600 வரைக்கும் சில்வர் மார்க்கெட் மேலே போச்சு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்க்குறப்போ ஒரு சின்ன இடத்துல 44,200 அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஓரளவு ப்ரைஸ் மேலே போன சமயத்தில் நம்ம குட்வீலோட சார்ட்டிங் டூல் பை காமிச்சிது. அதோடைய அர்த்தத்தை இப்போ பார்ப்போம். மறுபடியும் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் இந்த 44,200 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஜோனாக இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்தையும் நோட் பண்ணி பாருங்கள். டிசம்பர் 31 ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 44,200 ரெசிஸ்டன்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ட்ராப் இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த 44,200 ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போச்சு திருப்பி. இந்த காரணத்துக்காக தான் இப்போ 44,200 உங்களை பார்க்க சொன்னது. ஏன் அப்படின்னா இதோடைய ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப சரியான முடிவு எடுக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், நேற்று சில்வர் மார்க்கெட் 44,200 விட்டு மேலே போகிறப்ப நம்ம சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்ததுடைய காரணமும் இது தான். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தோன்னா நேற்று 44,000 பக்கமாக க்ளோசிங் இருக்குது, இதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு ப்ரைஸ் ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறோம்.
ருப்பி டாலர் ஃபேக்டர் வச்சு கன்சிடர் பண்ணல, ஏன்னா இது வீடியோ ப்ரெசன்டேஷன் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சில மாற்றங்கள் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கும் சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக நம்ம நோட் பண்ணது, 44,200 அப்படின்ற ஜோனை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ ப்ரைஸ் 44,200 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கொஞ்சம் செல் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலை வச்சு யூஸ்ஃபுல்லாக பையிங்கில் மொமெண்டம் இருக்கா செல்லிங்கில் மொமெண்டம் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 44,200 அவ்வளோ சுலபமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏற்கனவே ஒரு தடவை பை சிக்னல் கொடுத்துருக்கு, அது ஒரு ஒரு காஷன், ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு நமக்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு. ஏன்னா 44,200 மேலே ப்ரைஸ் போனால் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இன்னும் செல்லிங் கீழே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த 43,700 அப்படின்ற இந்த ஜோனை பிரேக் பண்ணி நீங்கள் கீழே வந்தால் அடுத்த ஜோனான 43,200 இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் முதல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. நீங்கள் வாட்ச் பண்ணி நோட் பண்ண வேண்டிய இடம் 44,200. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்து மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.